வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். பட்டினி மையங்களாக உள்ள 48 நாடுகளின் பட்டியலில் இலங்கையையும் உள்ளடக்கியது உலக உணவு திட்டம். கிழக்கு மாகாணத்தை நாசப்படுத்தியுள்ளார் ஆளுநர் அனுராதா ஜகமத், சாணக்கியன் குற்றச்சாட்டு. புனர்வாழ்வு பணியக சட்டமூலத்தில் திருத்தம் செய்ய அரசாங்கம் முடிவு, உயர் நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்தினார் சட்டமா அதிபர். அடுத்த மாதம் சீனாவிற்கு செல்கிறது இலங்கையின் உயர்மட்ட குழு. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தில் இணை அனுசரணை வழங்கவில்லை, துருக்கி குத்துக்கரணம். உலக உணவு திட்டத்தினால் வெளியிடப்பட்டுள்ள பட்டினி மையங்களாக உள்ள 48 நாடுகளின் பட்டியலில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது. 2018 முதல் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் அறிக்கை வெளியிட்டது. எனினும் உக்ரைன் போரை அடுத்து நிலைமைகள் மோசமடைந்துள்ளன. இதன் விளைவாக முன்னோடு இல்லாத வகையில் 345 மில்லியன் மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டுள்ளதுடன் அவர்களின் வாழ்க்கை மற்றும் வாழ்வாதாரங்கள் உடனடி ஆபத்தில் உள்ளது. உலக உணவு திட்டத்தின் தகவல்களின்படி உலகெங்கிலும் 828 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஒவ்வொரு இரவும் பசியுடன் படுக்கைக்கு செல்கிறார்கள். இதன் தாக்கம் இங்கு உணரப்படுகிறது. 48 நாடுகளில் இந்த துன்பம் மிக மோசமாக உள்ளது. இவ்வாறு உலக உணவு திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆளுநர் அனுராதா ஜகமத் கிழக்கு மாகாணத்தை நாசப்படுத்தியுள்ளார் என்றும், அவரது செயற்பாடுகள் கிழக்கு மாகாணத்தில் பால் உற்பத்தி தொழில்துறையை முழுமையாக பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளது என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது உரையாற்றிய அவர், மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகள் மேய்ச்சல் நிலங்களாக இதுவரை வர்த்தமானி வெளியிடப்படவில்லை. வியத்மக அமைப்பின் உறுப்பினரான கிழக்கு மாகாண ஆளுநர் கிழக்கு மாகாணத்தை முழுமையாக நாசப்படுத்தியுள்ளார். இந்த மேய்ச்சல் நில பிரச்சினை தொடர்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் முறையாக செயற்படவில்லை. நாட்டில் விவசாயத்துறை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் பால் உற்பத்தி தொழில்துறையும் வீழ்ச்சியடைந்து செல்கிறது. பால் உற்பத்தியாளர்கள் மேய்ச்சல் நிலம் இல்லாத காரணத்தினால் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளார்கள். மயிலந்துறை பகுதியில் அத்துமறிய வகையில் ஒரு தரப்பினர் கூட ஆரம்பித்துள்ளார்கள். இச்செயற்பாடுகளுக்கு எதிராகவே நீதிமன்றம் வழக்கு தாக்கல் செய்தோம். இவர்களை மீண்டும் அழைத்து வருவதில்லை என பொறுப்பான தரப்பினர் கூறிய பின்னரே வழக்கை மீள பெற்றோம். தற்போது மீண்டும் வழக்கு தாக்கல் செய்ய நேரிடும் என்றும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட புனர்வாழ்வு பணியக சட்டமூலத்தில் சில திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது என்று சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச கடந்த 23ஆம் தேதி புனர்வாழ்வு பணியகத்தை உருவாக்குவதற்கான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். அந்த சட்டமூலம் நாட்டை இராணுவமயப்படுத்துவதற்கு வழிவகுக்கும் என்றும், அது அரசியல் அமைப்பிற்கு முரணானது என்றும் தீர்ப்பளிக்குமாறு கோரி சட்டத்தரணி அமில எகுடமகவித்த உயர் நீதிமன்றத்தில் இஸ்ரோட மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். மேலும் குறித்த சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்றப்பினர் SM அரிக்கார் அடிப்படை உரிமைகள் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். குறித்த மனுக்கள் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் புனர்வாழ்வு பணியக சட்டமூலத்தில் சில திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாக மன்றுக்கு அறிவித்தார். அடுத்த மாதம் இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட குழு ஒன்று சீனாவிற்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் எழுப்ப 7வது கூட்ட தொடரில் பங்கேற்ற போது வெளிவிவகார அமைச்சர் அல் சப்ரி சீன பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வாங் ஜியுடன் நியூயோர்க்கில் இருதரப்பு பேச்சுவார்த்தையை நடாத்தியிருந்தார். இதன்போது இலங்கை குழு ஒன்றின் சீனாவிற்கான உயர்மட்ட பயணம் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நவம்பரில் இலங்கையின் உயர்மட்ட தூதுக்குழு சீனாவிற்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொள்ளும் என அல் சப்ரி தெரிவித்தார். எவ்வாறாயினும் அது அமைச்சர் மட்டத்திலானது குழுவா அல்லது ஜனாதிபதி மட்டத்திலான குழுவா என்பதை அவர் குறிப்பிடவில்லை. ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கை தொடர்பான தீர்மானத்தில் இணை அனுசரணை வழங்கப் போவதில்லை என்று துருக்கி தெரிவித்துள்ளது. ஜெனிவா தீர்மான விரைவில் இடம்பெற்றுள்ள அனுசரணை நாடுகளின் பட்டியலில் சரியானது அல்ல என்று இலங்கைக்கான துருக்கி தூதுவர் டிமேட் செகர்சியோக்லு தெரிவித்துள்ளார். ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் கடந்த காலத்திலோ அல்லது நடந்து கொண்டிருக்கும் 51வது கூட்டத் தொடரிலோ இலங்கை தொடர்பான எந்த ஒரு தீர்மானத்திற்கும் துருக்கி இணை அனுசரணை வழங்கவில்லை என அந்த நாட்டின் தூதுவர் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். வெளியிடப்பட்டுள்ள தீர்மான விரைவில் இணை அனுசரணை நாடுகளின் பட்டியலில் துருக்கியே தவறாக இடம்பெற்று விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான புதிய விசாரணை சர்வதேச உதவியுடன் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சமித விஜயசிறி எழுப்பிய வாய்மூல கேள்விக்கு பதிலளித்து பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தென்னக்கோன் இவ்வாறு கூறினார்.
ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து புதிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறுவதால் விரைவில் சர்வதேச உதவியுடன் முழுமையான விசாரணை நடத்தப்படும். புதிய விசாரணை விரைவில் தொடங்கப்படும். ஆஸ்திரேலிய சமஷ்டி காவல்துறை, எஃபிஐ மற்றும் மாலத்தீவு தேசிய காவல்துறை போன்ற சில சர்வதேச அமைப்புகளின் உதவியை நாங்கள் நாடியுள்ளோம். இந்த அமைப்புகள் தாக்குதல்களுக்கு பின்னர் அந்தந்த நாடுகளில் பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டு சில சந்தேக நபர்களையும் கைது செய்துள்ளன. அவர்கள் சில சந்தேக நபர்களை இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளனர். நல்லாட்சி அரசாங்கத்தின் முழு காலத்திலும் பாதுகாப்பு சபை 58 தடவைகள் கூடியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா தாக்குதலின் போது பாதுகாப்பு அமைச்சராகவும் போலீஸ் மற்றும் ஆயுதப்படைகளின் தலைவராக இருந்தமையினால் இந்த தாக்குதலுக்கு அவர் பொறுப்பு என நாம் சிந்திக்கிறோம் என்றும் தெரிவித்தார். கொழும்பு பேராயர் கருதினால் மிருகம் ரஜித் தாண்டகைக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ரமித பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஹாவிந்த் ஜெயவர்தன பேராயர் கருதினால் மிருகம் ரஞ்சித் தாண்டகைக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டார தென்னக்கோன் அது பற்றி தனக்கு எந்த தகவலும் தெரியாது என்று குறிப்பிட்டார். கருதினாலை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். அவருக்கு அதிகபட்ச பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். 2023 ஆண்டிற்கு தேவையான பாடசாலை சீருடை துணிகளில் 70 வீதத்தினை வழங்க சீன அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்தார். எஞ்சிய 30% சீருடை துணியையே உள்நாட்டில் ஈடு செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் தனது அமைச்சினால் உத்தியோகபூர்வ பாடசாலை சீருடைகளை வழங்கும் பணியை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதேவேளை 2022 ஆண்டு டிசம்பரில் நடைபெறவுள்ள காப்பது உயர்தர பரீட்சையை 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையில் பிற்போடப்பட்டால் நாடளாவிய ரீதியில் 10,000 பாடசாலைகள் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்தார். அவ்வாறு பரீட்சையை ஒத்திவைப்பதாயின் 2022 ஆண்டிற்கான காப்புத சாதாரண தர பரீட்சையை ஏப்ரல் மாதத்தில் நடத்த முடியாமல் போகும் என்றும் அதனை மேலும் 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சி புளியம்போக்கனை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த 1 தேதி சுண்டிக்குளம் கல்லாறு பகுதியைச் சேர்ந்த குறித்த நபர் புளியம்போக்கனை பகுதியில் தனது உறவினர் வீட்டுக்கு 3 பேருடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்தார். இதன்போது வேக கட்டுப்பாடு இழந்த மோட்டார் சைக்கிள் புளியம்போக்கனை பகுதியில் கால்வாயில் விழுந்து விபத்திற்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த மூவரும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கல்லாறு பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய சிவலிங்கம் பவிராஜ் என்ற 27 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். இனி இருவரும் போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.